இன்னைக்கு நம்ம கிச்சன் குயின் செக்மெண்ட்ல யார் அந்த கெஸ்ட்னு பார்த்தலாமா? லெட்ஸ் இன்வைட் மிஸ்ஸஸ் தீபா. தீபா, வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் தீபா. என்ன சமைக்க போறீங்க எங்களுக்கு இன்னைக்கு? பன்னீர் கட்லட். ஓகே, சமைக்க போறேன். பெர்ஃபெக்ட். சோ ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஆமா, சிம்பிள். ஓகே, சோ நம்ம பன்னீர் கட்லட் சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ஸ் தேவைப்படும் பார்த்தலாம். பன்னீர் கட்லட் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த காய்கறி கலவை 1 கப், சோள மாவு தேவையான அளவு, வெங்காயம் தேவையான அளவு, பனீர் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, கரம் மசாலா தேவையான அளவு, பச்சை மிளகாய் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு மற்றும் பிரெட் தூள் தேவையான அளவு. சமைக்க தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்த்தாச்சு, குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்ல தீபா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் நம்ம? ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்க போறோம். ஓகே, சூடானதுக்கு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். ஓகே, எண்ணெய் தவா சூடானதுக்கு அப்புறம். ஓகே, சோ இப்ப வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு, அடுத்து என்ன ஆட் பண்ண போறோம் நம்ம? பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து காரம் ரொம்ப வேண்டாம், தேவையான அளவு போட்டா போதும். ஆட் பண்ணா போதும். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, ரொம்ப சேர்க்க வேணாம், தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு ஒரு சின்ன கப்பில் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஆமாம், அது எவ்வளோ? 2 ஸ்பூனா? ஓ, 1 டீஸ்பூன் வச்சுக்கலாம். ஓகே, அது ஜாஸ்தி கிடையாது, அதுதான். ஆமாம், அவ்வளோதான் லிமிட்டு. ஓகே, நிறைய சேர்த்தா கசப்பு வரும். ஓகே, நம்ம இப்போ வந்து கரம் மசாலா தூள் போட்டிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போடணும், அது ஒரு 1 டீஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, காரமாக இருக்கும், அதனால் இதில் கம்மியாக போட்டுக்கிட்டால் போதும். ஓகே, சோ தீபா, இது வந்து ஆல்ரெடி நீங்கள் வெஜிடபிள்ஸை வந்து வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்கல்ல? ஒரு உருளைக்கிழங்கு, 1 கேரட்டு, 50 கிராம் பீன்ஸ் இருந்தால் போதும். ஓகே, பச்சை பட்டாணி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து வேக வச்சு கடைஞ்சிக்கணும். பெர்ஃபெக்ட். சோ இதை என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணிடலாமா? ஆமாம், ஆட் பண்ணிடலாம். ஓகே, இதை வந்து நல்லா அந்த உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் ரெடி பண்ணணும் இல்லையா, எல்லா வெஜிடபிள்ஸும் ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும். ஓகே, வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணியாச்சு, அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம் நம்ம? இது கொஞ்சம் நேரம் வதங்கணும், கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஆற வச்சுட்டு தான் செய்யணும். ஓகே, ஸோ பேசிக்கலி நம்ம கட்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பேட்டிக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம் இல்லையா, ரெடி பண்ணி இப்போ அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது. ஃப்ரை பண்ணி. ஓகே, ஸோ தீபா, நம்ம கட்லெட்டுக்கு வந்து பேட்டிக்கு ரெடி இல்லையா? ஆமாம், ரெடி. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம? இப்போ உருளைக்கிழங்குல நம்ம வெங்காயம் உப்பு வந்து கம்மியாக போட்டிருப்போம் இல்லையா, இப்போ இதுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் போட்டுக்க வேண்டியதுதான். ஓகே, தேவைக்கேற்ற மாதிரி தான். ஸோ ஆல்ரெடி வேக வச்ச வெஜிடபிள்ஸில் வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஆமாம் இல்லையா. ஓகே, அடுத்து அவ்வளோதான், இதை ஆற வச்சதுக்கு அப்புறமேட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ஓகே, இப்போ அதை ஆற விட்டுடலாமா? நாங்கள் இதில் போட்டுடலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து நல்லா அதை ஆற வச்சதுக்கப்புறம் இப்போ அடுத்து கட்லெட்ஸ்க்கு பிடிக்க வேண்டியதுதான் இல்லையா, ஆரம்பிச்சிடலாமா? நம்ம அந்த காய்கறிலாம் வேக வைக்கிறோம்ல, அதில் தண்ணி மிச்சம் இருக்கும், அந்த தண்ணியை இப்போ செய்யும் போது கலந்துக்கணும். ஓகே, ஸோ பேசிக்கலி நம்ம வெஜிடேரியன் கட்லெட் இன்னைக்கு சமைக்கிறதுனால கம்ப்ளீட்லி வெஜிடேரியன். ஆமாம், இதே இது நான்வெஜ்ஜாக இருந்தால் நம்ம வந்து அந்த கட்லெட்ஸ்க்கு வந்து எக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? எக் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வேக வச்ச தண்ணி யூஸ், வெஜ்ஜி சாப்பிட்றவங்க இதை யூஸ் பண்ணலாம், நான்வெஜ் சாப்பிட்றவங்க எக் யூஸ் பண்ணிக்கலாம். இது கார்ன்ஃப்ளவர் இல்லையா? கார்ன்ஃப்ளவர். ஓகே, இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். சுதீபா, இதை வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இல்லையா? ஆமாம், கம்மியாக ஆயில் ஆட் பண்ணால் போதுமா? போதும், கம்மியாக இருந்தால் போதும், போதும், அவ்வளோதான். ம், ஓகே. ஸோ இப்போ கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம வெஜிடபிள் ஸ்டாக் இல்லையா? ஆமாம், வெஜிடபிள்ஸ் வந்து வேக வச்ச தண்ணியில் ஆட் பண்ணி ரெடி பண்ணிட்டீங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம? நம்ம காய்கறிலாம் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, பன்னீர். குழந்தைங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸோ பன்னீர் ஆட் பண்ணி இப்போ கட்லெட்ஸ் ரெடி பண்ண வேண்டியதான், அவ்வளோதான் இல்லையா? பெர்ஃபெக்ட். பன்னீர் துருவி தான் போடணும். ஸோ பன்னீர் இப்போ வந்து
நம்ம எக் வாஷ்க்கு பதிலாக இதை யூஸ் பண்ணோம் அப்படின்றதுனால இதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ்ல டிப் பண்ணி எடுத்தா ரெடி இல்லையா? அவ்வளவுதான். அடுத்து ஃப்ரை பண்ண வேண்டியதான். பெர்ஃபெக்ட். ரெடி பண்ணிடலாமா நம்ம கட்லெட்ஸ்க்கு? இப்போ ரெடி பண்ணிடலாம். ஓகே, சோ இப்போ பிரெட் க்ரம்ஸ்க்காக நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பிரெட் க்ரம்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெளில இருந்து வாங்கிக்கலாம். ரஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம். ரஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இப்போ? நெக்ஸ்ட் இதை பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஓகே தட்டிட்டு நம்ம மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். கார்ன்ஃப்ளவர் கலந்து வச்சு, கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா. நம்ம பன்னீர் கட்லெட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ரெடி. சர்வ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓகே, இந்தாங்க. பன்னீர் கட்லெட் செய்முறை. சூடான கடாயில் எண்ணெய் விட்டு அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், வேக வைத்த காய்கறி கலவை மற்றும் உப்பு சேர்த்து நன்கு கலந்து கொள்ளவும். தயார் செய்த கலவையுடன் பன்னீர் சேர்த்து கொள்ளவும். இன்னொரு தவாவில் சிறிது எண்ணெய் சேர்த்து தயார் செய்த கலவையை வடை போல் தட்டி சோளமாவு கரைசலில் தோய்த்து பிறகு பிரெட் கிரம் சேர்த்து எண்ணெயில் சுட்டி எடுத்தால் சூடான சுவையான பன்னீர் கட்லெட் தயார். தீபா, தேங்க்யூ சோ மச். ரொம்ப அழகான ரெசிபி எங்களுக்காக நீங்க கொடுத்துருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் பேசியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு கடைசி வரைக்கும் இதே மாதிரி பேசுனீங்க. கடைசியில எண்ணெய் வெக்கப்படுறீங்களா? நிறைய பேர் வரும்போது வெக்கப்பட்டுட்டே வராங்க. ஆனா நீங்க வரும்போது நல்லா பேசுனீங்களே, சூப்பரா இன்னைக்கு சமைச்சுக்கிட்டே பேசணும்னு நினைச்சேன். பட் ரெசிபி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஏதாவது டிவியில் ஏதாவது வரணும்னு சொல்லிட்டு இந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி தீபா. தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக இவ்வளோ அழகாக சமைச்சதுக்கு. பெர்ஃபெக்ட் 99 ஒரு லிக்விட் பர்ஃப்யூம். தேங்க்யூ. தேங்க்யூ.